லம்பிகான்னு ஒரு யோகம், கடுமையான யோகம், காய் கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டு சரீரத்தை கிருசமா பண்ணிட்ட யோகத்தில் இருந்தவர் அந்த வடகோடி பிருந்தாவனத்தில் இருந்த சுவாமிகள். கலவையில ரெண்டு சுவாமிகள் சித்தியாயிருக்கா. இப்படி இந்த காமகோடி பீடத்திலே மகனீயர்களா ஒரு தைலதாரியா ஒரு ஞானிகளுடைய பரம்பரை வந்துட்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஆதிசங்கரருடைய காலம் தொடங்கி திரியம்பக க்ஷேத்திரம் இருக்கே நாசிக் பக்கத்துல போனா அங்கு ஒரு காமகோடி பீடாதிபதிகள் சித்தியாயிருக்கார். மதராஸ்க்கு பக்கத்துல திருவெற்றியூர் இருக்கு, திருவெற்றியூர்ல ஒரு அதிஷ்டானம் இருக்கு. இப்படி மகான்கள். அதிலே இந்த காமகோடி பீடத்திலே விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி இல்லைன்னா ஆத்மபோதேந்திரால் அப்படிங்கிற ஒரு மகாத்மா பீடாதிபதியா இருந்திருந்தார். சுவாமிகள் அப்படின்னுட்டா அந்த சுவாமிகளுக்கு நித்தியம் கூடவே இருந்து சேவை பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பா. அவர் ஸ்நானம் பண்ணணும்னா தீர்த்தம் எடுத்து வைப்பான், மடியா வஸ்திரங்கள் எடுத்து வைப்பான், அவர் ஜபமோ எல்லாம் பண்றதுக்கு தீர்த்தம் எடுத்து வைப்பான், டீ கூடவே இருந்துருப்பா இல்லையா. அப்படி ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மோகன பாண்டுரங்கன்னு பேரு, அவருடைய மனைவிக்கு சுகுணா தேவின்னு பேரு. இப்ப எப்படி இந்த காஞ்சிபுரத்துல வரதராஜர் கோவில் பக்கத்துல சேஷாத்ரி சுவாமிகளுடைய அவதார ஸ்தலம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் மண்டனமிஸ்ரர் அக்ரஹாரம்னு ஒரு காலத்துல பேரு. அங்கதான் இங்க மோகன பாண்டுரங்கனும் சுகுணா தேவியும் இருந்துருக்கா. இந்த மோகன பாண்டுரங்கன் கார்த்தால ரெண்டு மூணு மணிக்கு எழுந்து வீட்டுல ஸ்நானம் பண்ணி தன்னுடைய ஜபதமங்கள்லாம் முடிச்சுட்டு பீடத்துக்கு சுவாமிகளை தேடிட்டு வருவார். அவருக்கு எல்லா சேவையும் பண்ணுவார், ராத்திரி வீட்டுக்கு கிளம்பி போவார். அப்படி குரு பக்தி பண்ணிட்டு இருக்கார். குரு சேவை ஒன்றுனாலேயே வேறு ஒருத்தன் வந்து ஒரு உத்தம குரு உனக்கு கிடைச்சு ஜீவன் முக்தனா பகவான பார்க்கக்கூடியவனா பார்த்தவனா அவதார புருஷனா விவேக வைராகியத்தோட ஒரு குரு ஒருத்தருக்கு கிடைச்சு அந்த குருவுக்கு அவனுக்கு பக்கத்திலிருந்து சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமானால் அதை தவிர அவன் தனியா தன்னுடைய வாழ்க்கையில கரையேத்திக்கிறதுக்கு ஒரு சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜபமோ தியானமோ அவனுக்கு தேவையில்லை. ஒரு உத்தம குருவை அடைஞ்சு அந்த குருவினாலே இவன் சேவை பண்ணி அவனுக்கு லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ இந்த வாழ்க்கையில சம்பவிச்சாலும் கூட அவன் அசையாமல் இருந்தானால் பரலோகத்துல அவனுக்கு நிரந்தரமான சுகம் காத்துருக்கு. இது சத்தியம், ஆட்சேபனை இல்லை. குருவனுடைய பெருமையும் குரு பக்தியினுடைய பெருமையும் தெரிஞ்சவர் அவர். அந்த மோகன பாண்டுரங்கன் ஸ்ரத்தையா அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மகான்களுக்கு திடம்னு ஹிருதயத்துல ஒரு ஸ்புரணம், ஒரு கருணை ஏற்படும் இல்லையா. ஒரு நாளைக்கு இந்த விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த மோகன பாண்டுரங்கனை பார்க்கிறார். இவர் ஒரு குடும்பத்துல இருந்துண்டு இவ்வளவு நாள் நமக்கு பக்கத்திலேயே இருந்து எப்படி ஒரு வினயம், எப்படி ஒரு பக்தி, எப்படி ஒரு ஸ்ரத்தை, அதோட சேவை பண்றாரே. சேவை பண்றது பெருசு இல்லை, அந்த சேவையை அன்போட பண்ணணும், ஆசையா பண்ணணும். ஒரு கோவில்ல போய் பெருமாளுக்கு நம்ம கோலம் போடுறதா இருந்தாலும் கூட, இல்லைன்னா பல்லக்கு தூக்குறதா இருந்தா கூட, தீவெட்டி பிடிக்கிறதா இருந்தா கூட, சாமரம் பிடிக்கிறதா இருந்தா கூட, இது கடமைன்னு நினைச்சுண்டு பிடிக்க கூடாது, புண்ணியம்னு நினைச்சுண்டு பிடிக்கிறத விட இது எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு ஆசையா பண்ணணும். சேவை பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே. எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லாத மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னுட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுக்கும் துக்கம்ங்கிறது சித்திக்கிறது, மனுஷனுக்கும் துக்கம்ங்கிறது சித்திக்கிறது. துக்கம் சம்பவிக்காத ஜீவராசிகள் மனிதன் உள்பட கிடையாது. ஆனா அந்த ஜீவராசிகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் சம்பவிக்கும் பொழுது பகவான நினைக்கணும், பகவான கூப்பிடணுங்கிறது தெரியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்துல பகவான கூப்பிட்டா பகவான் கிருபாலும் தயாலும் தன்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது தெரியும். பாகவதத்திலே பிரகலாதன் சொல்றான் இல்லையா, உன்னுடைய சரணத்துல ரெண்டு புஷ்பத்தை போட்டுட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது நான் என்ன வியாபாரமா, நீ என்ன கடை நடத்துறியா, 10 ரூபா கொடுத்துட்டு சாமான் கொடுன்னு கேட்கிற மாதிரி புஷ்பத்தை போட்டுட்டு இதை கொடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படிங்கிறான் இல்லையா. இவர் சொல்றார், நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலையே, எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஆத்ம சுகமா இருக்கு, நான் பண்றேன். அப்படியா, நீ கேட்காட்டா கூட நான் கொடுக்கணும், உனக்கு என்ன இருக்கு, என்ன தேவை உனக்கு, எல்லாம் இருக்கே, சாந்தியா இருக்கே, அதானே கிடைக்காது உலகத்துல.
எது வேண்டுமானாலும் கிடைக்கும், சாந்திங்கிறது கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது. அந்த நிம்மதியோடு இருக்கேன் நான். அப்படியா? உனக்கு குழந்தை இருக்கா இல்லையே? உனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படலையா நீ? அவனும் படலை, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. எனக்கு குழந்தை பிறக்குமானால் ஒரே ஒரு காரணத்துக்கு தான் அந்த குழந்தை பிறக்கணும். ஏன்னா குழந்தைய விரும்புறவா பலவிதமான காரணங்களுக்காக குழந்தைய விரும்புவா. கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவர்கள் தனக்கு பிறகு இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமேங்கிற கவலை இருக்கும், ஆஸ்தி இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்கணுமே, நான் எவ்வளவு பெரிய வீடு வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கேன், நிலப்புலன்கள் இருக்குது, இதெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமே நினைக்கிறவா உண்டு. இது உலகத்தில் இயற்கை. சில சமயங்களில் குழந்தை வேணும்னு நினைக்கிறவா என்ன நினைப்பானா, நான் இறந்த பிறகு எனக்கு கொல்லி போடுறதுக்கோ இல்லை பரலோகத்தில் போய் நான் சௌக்கியமாக அவன் எல்லும் தண்ணியும் இங்கே இறைச்சாதானே நான் இருக்க முடியும், அதனால எனக்கு கர்மாக்கள்லாம் பண்ணுறதுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறவா உண்டு. இவர்களும் உலகத்தில் இயற்கை. ஆனால் சில பேர் என்ன நினைப்பா அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு ராமரை பூஜை பண்ணிட்டு இருக்கோமே, இந்த ராமரை தொடர்ந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நம்ம வருஷம் வருஷம் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கோமே, மண்டகப்படி அதை பண்ணுறதுக்கு வேணுமே, இல்லை ஒரு குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோமே அந்த சேவையை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே நினைப்பா இல்லையா? அதே மாதிரி இவர் நினைக்கிறார். கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ாலும் ரத்தினம் ரத்தினமே, அருமையில் அருமையான கீர்த்தனம் பாடீரே. பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.